Next example 2.36. Evaluate integrate of e power x x square plus 2x dx. So e power x x square plus 2x dx. X square plus 2x dx எப்படி பிரிக்க போறோம்? F of x இந்த x square எடுத்தா 2x f dash of x. அப்போ இது டைரக்டா இது f of x இது f dash of x. டைரக்ட் ஃபார்முலா e power x into f of x plus f dash of x னா e power in x into f of x தான் ஆன்சர். So e power x into f of x plus constant. E power x, f of x into then x square plus constant. So x term முன்னாடி term beta x square into e x plus constant. இதோட சம் முடிஞ்சிச்சு. Next example 2.37. Evaluate x into e power x by 1 plus x into whole square dx. இந்த e power x தவிர மீதி இந்த x by 1 plus x square பார்ஷியலாக பிரிக்கிறேன். A by 1 plus x, B by 1 plus x square. ஓகே, இப்போ என்னாகும்? மேலே இருக்க x அப்படியே வச்சுக்கோ. A into இங்கே 1 இருக்குது, ஸோ 1 plus x. இங்கே அப்படியே தான் இருக்குது, ஸோ B மட்டும்தான். பார்ஷியல் தான் பண்ணியிருக்கேன். ஓகே, எக்ஸுக்கு மைனஸ் ஒன் போட்டால் பியோட வேல்யூ மைனஸ் ஒன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை பண்ணால் ஒன் ஈக்குவல் டு ஏ. அப்போ ஏக்கு ஒன். ஸோ இது என்னவா மாறுது? ஒன் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை நான் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுக்கிறேன். அப்போ எஃப் டாஸ் எக்ஸ் எக்ஸ்ன்றது இந்த மைனஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இந்த கொஸ்டின் படி இ பவர் எக்ஸை மட்டும் வெளியில் வச்சுங்க, மீதி வரக்கூடிய ரெண்டும் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்மில் இ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது ஒன் ப்ளஸ் எக்ஸ். அப்போ இ எக்ஸ் இன்ட்டு ஒன் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் கான்ஸ்டன்ட். ஸோ மல்டிப்ளை பண்ணினா இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் கான்ஸ்டன்ட். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.38. எவாலுவேட் இன்டகிரேட் ஆஃப் இ பவர் 2x 2x மைனஸ் ஒன் த 4x ஸ்கொயர் டிஎக்ஸ். இந்த 2x மைனஸ் ஒன் 4x ரெண்டாக பிரிச்சுப்போம். 2x பை 4x ஸ்கொயர் மைனஸ் 1 பை 4x ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் 1 பை 2x ப்ளஸ் 1 மைனஸ் 1 பை 4x ஸ்கொயர். இந்த 4 நான் வெளியில் எடுத்துடுறேன், 1 பை 4. அப்போ இங்கே என்ன ஆகிடும்? 4 பதில் இங்கே 2 தானே இருக்குது. அப்போ 2 இன்ட்டு ஆகிடும், 2 இன்ட்டு 1 பை எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இந்த 1 பை எக்ஸை நான் எஃப் ஆஃப் எக்ஸ்னு இருக்கா, இது எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ்னு மாறும். ஓகே, ஸோ 1 பை எக்ஸை நான் எஃப் ஆஃப் எக்ஸ்னு இருக்கா, மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் நேரம் ஆகிட்டோம். அப்போ 1 பை 4 ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ். ஏன்றது 2. ஓகே, அப்போ இந்த ஃபார்மில் என்னவாக மாறுது? இ பவர் இந்த 2xன்றது ஏஎக்ஸ் ஏ இன்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ். இதுக்கு ஃபார்முலா இ பவர் ஏஎக்ஸ் இன்ட் எஃப் ஆஃப் எக்ஸ். ஏன்றது என்ன? 2. அப்போ இ பவர் 2x எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது 1 பை எக்ஸ், 1 பை எக்ஸ் ப்ளஸ் கான்ஸ்டன்ட். ஸோ மல்டிப்ளை பண்ணால் இ பவர் 2x 4 இன்ட் எக்ஸ் 4x ப்ளஸ் கான்ஸ்டன்ட். தென் எக்ஸாம்பிள் 2.39. எவாலுவேட் ரூட் ஆஃப் 1 பை லாக் எக்ஸ் மைனஸ் 1 பை லாக் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ லாக் எக்ஸை தான் இசட்னு எடுக்க போகிறோம். அப்போ இதுலேருந்து எக்ஸ் வேணும்னா லாக் எப்படி போச்சுன்னா இ பவர் இசட். ஸோ டி இசட் ஈக்குவல் டு லாக் எக்ஸை பண்ணால் 1 பை எக்ஸ் டிஎக்ஸ். அப்போ நமக்கு என்ன வேணும்? இந்த எக்ஸ் இங்கே எடுத்துகிட்டு போயிட்டால் எக்ஸ் டி இசட் ஈக்குவல் டு டிஎக்ஸ். ஸோ எக்ஸ்ன்றது இஇசட், இஇசட் டிஇசட் தான் டிஎக்ஸ். ஓகே, இப்போ இதை எப்படி மாறப்போகுது? 1 பை இசட், 1 பை இசட் ஸ்கொயர். இந்த டிஎக்ஸ்ன்றது இஇசட் இன்ட்டு டிஇசட். இப்போ இந்த 1 பை இசட்டை நான் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்தா இது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஓ. ஸோ அந்த 1 பை இசட்டை எஃப் ஆஃப் இசட்னு எடுத்தேன். அப்போ எஃப் டேஸ் ஆஃப் இசட் மைனஸ் 1 பை இசட் ஸ்கொயர். அப்போ என்ன வருது? இ பவர் இசட் இன்ட்டு எஃப் ஆஃப் இசட் எஃப் டேஸ் ஆஃப் இசட். ஆன்சர் இஸ் இ பவர் இசட் இன்ட்டு எஃப் ஆஃப் இசட். இசட்ன்றது இ பவர் இசட் அப்படியே வச்சுக்கோ. எஃப் ஆஃப் இசட்ன்றது 1 பை இசட். ஸோ இ பவர் இசட் பை இசட். ஆனால் இசட்டை நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம்? லாக் எக்ஸ். அப்போ ஸோ இ பவர் இசட் அப்படின்றது எக்ஸு, இசட்ன்றது லாக் எக்ஸ் ப்ளஸ் கான்ஸ்டன்ட். இல்லை இ பவர் லாக் எக்ஸ்னு போடலாம். இ பவர் லாக் எக்ஸ் போட்டால் இயும் லாகும் போயிடும், வெறும் எக்ஸ் தான். அதுவே சேம் இதே தான் வரும். ஸோ எக்ஸ் பை லாக் எக்ஸ். இதோட எக்ஸசைஸ் சம்ஸ் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். ஸோ ஹோம்ஒர்க்ஸ் பண்ணிடுங்க.